بسم الله الرحمن الرحيم. இஸ்லாமிய சிந்தனை. தலைப்பு: ஷஹதாக்களின் உடல் அழிவதில்லை. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تقول لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. صدق الله العظيم. கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாவின் வழியில் கொல்லப்பட்டோரை இறந்தோர் என கூறாதீர்கள். மாறாக அவர்கள் உயிருடன் உள்ளனர், ஆனால் அதை நீங்கள் உணரமாட்டீர்கள் என்று சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 154வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே ஷுஹதாக்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தாலும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுடைய உடலும் அழிவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எண்ணற்ற நபிமொழிகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலை, பாபு ஹல் யுஹ்ரஜுல் மய்யித்து மினல் கபரி வல் லஹதி லில்லத்தின், ஏதேனும் காரணத்திற்காக பிரேதத்தை சவக்குழியிலிருந்தோ உட்குழியிலிருந்தோ வெளியில் எடுக்கலாமா என்ற தலைப்பில் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அந்த ஹதீஸ் இப்படி நமக்கு சொல்லிக் காட்டுகிறது. عن جابر رضي الله عنه قال لما حضر احد دعاني ابي من الليل فقال ما اراني الا مقتولا في اول من يقتل من اصحاب النبي صلى الله عليه وسلم واني لا اترك بعدي اعزا علي منك غير نفس رسول الله صلى الله عليه وسلم فإن علي دينا فقضي واستوصي بأخواتك خيرا فأصبحنا فكان أول قتيل ودفن معه آخر في قبر ثم لم تطب نفسي أن أتركه مع الآخر فاستخرجته بعد 6 أشهر فإذا هو كيوم وضعته هنية غير أذنه رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உஹது போர் நடக்கவிருந்தபோது என் தந்தை அன்றிரவு என்னை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் நாளைய போரிலே முதலிலே நான் தான் கொல்லப்படுவேன் என கருதுகிறேன், எனக்கு பின் நான் விட்டுச் செல்பவர்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர உள்ள மற்றவர்களில் உன்னை தவிர வேறு யாரையும் நான் மதிப்பிற்குரியவராக கருதவில்லை. என் மீது கடன் உள்ளது, அதை நீ அடைப்பதுடன் உன் சகோதரிகளிடம் நல்ல முறையில் நடந்து கொள் என்றார்கள். மறுநாள் போரில் அவர்தான் முதலில் கொல்லப்பட்டார். அவருடன் இன்னொருவரும் அடக்கம் செய்யப்பட்டார். இன்னொருவருடன் என் தந்தை அடக்கத்தலத்தில் இருப்பதை நான் விரும்பவில்லை. எனவே அடக்கப்பட்ட அந்த கபரை 6 மாதங்களுக்கு பின்பு அவரது உடலை நான் அடக்கத்தலத்திலிருந்து வெளியிலே எடுத்தேன். அப்போது அன்றுதான் சற்று முன்னர் அவர் அடக்கம் செய்யப்பட்டவரை போல காதிலே ஏற்பட்டிருந்த ஒரு சிறு மாற்றத்தை தவிர உடம்பு அழியாமல் அப்படியே இருந்தது என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற நபிமொழி சஹீஹுல் புகாரியில் 1351வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஷுஹதாக்களுடைய மரணத்திற்கு பிறகும் அவர்களுடைய ரூஹுக்கும் அவர்களுடைய உடலுக்கும் அழிவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே அத்தகைய ஷுஹதாக்களோடு நாளை மறுமையில் நம்மையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் அவர்களோடு குடியிருக்கச் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.